மலிபனிலத்திலிருந்து இறக்குமதியாகும் உலகத்தரமான பிஸ்கெட்ஸ் மலிபன் சாக்லேட் கிரீம் மலிபன் கிரீம் கிரக்கர் மலிபன் கோல்டு மாரி மலிபன் லெமன் பஃப் வணக்கம். இது ஐபிசி தமிழரின் செய்தி மற்றும் நடப்பு விவகாரங்களின் தொகுப்பு நேரம். நேரலையில் இணைந்து கொள்ளும் நான் நாகேஸ்வரன் ரமேஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். தியாகி தேவனின் நினைவேந்தல் உண்ணா நோன்பு அனுஷ்டிப்பு. நல்லூர் நினைவிடத்தில் மக்கள் அஞ்சலி. கருத்து வெளியிடும் சுதந்திரம் அரசியல் அமைப்பிற்கு உட்பட்டே இருக்க வேண்டும் என ஐநாவில் அலி ஷப்ரி எடுத்துரைப்பு. கடனை செலுத்தாமை தொடர்பில் அமெரிக்காவில் தொடுக்கப்பட்ட வழக்கை தள்ளுபடி செய்யுமாறு ஸ்ரீலங்கா அரசாங்கம் கோரிக்கை. தமிழ்நாட்டில் இந்து அமைப்புகள் மீதான தாக்குதல்கள் தீவிரம். பாதுகாப்பை பலப்படுத்த காவல்துறை நடவடிக்கை. இத்தாலி பொது தேர்தல் இன்று. ஸ்வீடனை தொடர்ந்து வலதுசாரி கூட்டணி ஆட்சியை கைப்பற்றும் சாத்தியம். தியாகி திலீபனின் 12 தியாக அறவழி தடத்தில் அவரது தியாக மரணத்திற்கு முதல் நாளான 11 என்றாகும். இன்றைய நாளில் திலீபனின் உடலில் சகல உறுப்புகளும் உணர்ச்சியற்று காணப்பட்டன. மாலை 4 மணியளவில் திலீபனின் உடல்நிலை மோசமான கட்டத்திற்கு சென்று ஆழ்ந்த மயக்க நிலைக்கு ஒத்த கட்டத்திற்கு வந்திருந்தது. லட்சக்கணக்கான மக்கள் நல்லூர் ஆலய வளாகத்தை மையப்படுத்தி குவிய ஆரம்பித்தனர். இன்று இரவில் திலீபனின் உடல்நிலை மிகவும் மோசமடைய ஆரம்பித்திருந்தது. தியாக மரணத்திற்கு முதல் நாளிலும் தொடர்ந்த அந்த உறுதிமிக்க தியாக தருணம் இன்றைய நாளில் நினைவூட்டப்படுகின்றது. இனி விரிவான செய்திகள். தமிழர்களின் உரிமைகளுக்காக உண்ணா நோன்பிருந்து தனது இன்னுயிரை ஈகம் செய்த தியாகி திலீபனின் நினைவேந்தல் நிகழ்வுகள் இன்று தமிழர் தாயக பகுதிகளில் உணர்வெழுச்சியுடன் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. திலீபனின் உண்ணா நோன்பிருந்து உயிரை தியாகம் செய்ததை குறிக்கும் வகையில் இன்று அடையாள உணவு தவிர்ப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்படி யாழ்ப்பாணத்தில் உள்ள தியாகி திலீபனின் நினைவு தூபிக்கு முன்பாக முன்னெடுக்கப்பட்ட அடையாள உண்ணாவிரதம் தொடர்பான தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் எமது யாழ்ப்பாண அலுவலக செய்தியாளர் சண்முகராசா ரகுதீஸ். இந்திய அரசாங்கத்திடம் 5 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து உண்ணா நோன்பிருந்து தனது இன்னுயிரை நீத்த தியாக தீபன் திலீபனின் 35 நினைவேந்தல் நிகழ்வு இன்று இடம்பெற்று கொண்டிருக்கிறது. நல்லூர் கந்தன் ஆலய பகுதியில் 1987 திலீபன் 5 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து இந்த உண்ணா நோன்பை மேற்கொண்டிருந்தார். அதற்கமைய நல்லூரில் அமைந்துள்ள திலீபனின் நினைவு தூவியில் இன்றைய தினம் அடையாள உண்ணா நோன்பு அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் திலீபன் நினைவு சித்திர போட்டிகளும் இடம்பெற்றிருந்தது. அத்துடன் இரத்ததான முகாம் போன்ற நிகழ்வுகளும் இன்றைய தினம் இடம்பெற்றிருந்தது. யாழ் பல்கலைக்கழகம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் இன்றைய தின நினைவேந்தல்கள் நிகழ்வுகள் இடம்பெற்றதுள்ளன. நாளைய தினம் இந்த இடத்தில் நல்லூர் பிரதேசத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு உணர்வுபூர்வமான ஒரு திலீபன் நினைவேந்த நிகழ்வு இடம்பெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 15 பொத்துவிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட திலீபன் நினைவேந்தர் ஊர்தி உட்பட யாழ் மாவட்ட பல்கலைக்கழக மாணவர்களாலும் இன்றைய தினம் ஒரு நினைவேந்தல் ஊர்தி பவனி ஆரம்பிக்கப்பட்டது. இப்போ நினைவேந்தல் ஊர்திகள் இந்த பகுதியை யாழ் நல்லூர் பகுதியை வந்தடைய உள்ளதுடன் நான் நல்லூர் பகுதியில் நாளைய தினம் ஒரு எழுச்சிகரமான ஒரு திலீபன் நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற உள்ளதுடன் அதிகாலான மக்கள் ஒன்று கூட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்தும் திலீபன் நினைவேந்தல் தொடர்பான செய்திகளை நாங்கள் உடனுக்குடனாக உங்களுக்கு ஐபிசி செய்திகள் வாயிலாக தருவதற்கு தயாராக இருக்கின்றோம். ஐபிசி தமிழ் செய்திகளுக்காக நல்லூர் பகுதியிலிருந்து நான் சண்முகராசா ரகுதீஸ். தியாகி திலீபனின் 35 நினைவு தினத்தை முன்னிட்டு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இருந்து இன்று ஊர்தி பவனி ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது தியாக தீபம் திலீபனின் உருவப்படத்திற்கு பலரும் அஞ்சலி செலுத்தியுள்ளனர். யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக பிரதான வாயிலில் இருந்து தியாக தீபம் திலீபனின் நினைவாக இன்று காலை 11 மணியளவில் இந்த ஊர்தி பவனி ஆரம்பித்தது. இந்த ஊர்தி பவனியானது யாழ் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு பயணித்து இறுதியாக நல்லூரில் அமைந்துள்ள தியாக தீபம் திலீபனின் நினைவாலயத்தை சென்றடையவுள்ளது. கருத்து வெளியிடும் சுதந்திரமானது நாட்டின் அரசியல் அமைப்பிற்கு உட்பட்டதாகவே இருக்க வேண்டும் என ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார். ஐநா பொதுச்சபையின் 77வது அமர்வில் உரையாற்றிய அவர், கருத்து சுதந்திரமானது அடிப்படை உரிமை
ஒருவருக்கு உண்டு என்பதை நிபந்தனையின்றி இலங்கை அங்கீகரிப்பதாக கூறியுள்ளார். போதுமான மூலதனம் அணுகல் இல்லாத காரணத்தினால் நிதிச்சரிவையும் கடனை உரிய தவணையில் செலுத்த முடியாத நிலைமையையும் அரசாங்கங்கள் எதிர்கொள்வதால் வளர்ச்சியடைந்து வரும் நாடுகள் மற்றும் அதன் பொருளாதாரங்கள் பாரிய ஆபத்தை எதிர்நோக்கியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் அதிகரித்த வறுமை நிலையை மக்கள் எதிர்கொள்வதுடன் வேலையின்மை, பசுமை மற்றும் கல்வி சீர்குலைதலையும் வளர்ச்சியடைந்து வரும் நாடுகள் எதிர்கொள்வதாக அவர் கூறியுள்ளார். அரசியல், சமூக மற்றும் பொருளாதார சீர்திருத்தங்களை மேற்கொள்ளும் போது இலங்கைக்கு சர்வதேச சமூகம் ஒத்துழைப்புகளையும் ஆதரவையும் வழங்க வேண்டும் எனவும் அலி சப்ரி கோரிக்கை விடுத்துள்ளார். அத்துடன் 2050 நிகர பசுமை குடில் வாயு வெளியேற்றத்தை பூஜ்யமாக்குவதற்கான இலங்கையின் அர்ப்பணிப்புகளை எடுத்துரைத்த அவர், மிகப்பெரிய பசுமை குடில் வாயுக்களை வெளியிடுவோர் தமது உறுதிமொழிகளை நிறைவேற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். படுகொலை செய்யப்பட்ட ஜப்பானின் முன்னாள் பிரதமர் ஷின்சோ அபேயின் இறுதி நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இன்று ஜப்பான் பயணமாக்கின்றார். முன்மொழியப்பட்டுள்ள இலங்கைக்கான நன்கொடை மாநாடு குறித்தும் ஜப்பான் அதிகாரிகளுடன் ரணில் விக்ரமசிங்கே கலந்துரையாட உள்ளார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி உள்ளிட்ட பிரதிநிதிகள் இன்று இரவு ஜப்பான் பயணமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விஷயத்தின் போது ஜப்பான் பிரதமர் புமியோ கிஷியா மற்றும் ஜப்பான் அரசாங்கத்தின் உயர்மட்ட தரப்பினரை சந்தித்து கலந்துரையாட உள்ளனர். அத்துடன் ஷின்சோ அபேயின் அரசுமுறை இறுதி நிகழ்விலும் ரணில் விக்ரமசிங்கே பங்கேற்க உள்ளார். நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடியை சமாளிக்கும் வகையில் இலங்கை சார்பில் நன்கொடையாளர் மாநாட்டை நடத்துவதற்கு ஜப்பான் முன்வந்திருந்தது. இதுகுறித்து அந்த நாட்டு அதிகாரிகளுடன் ஜனாதிபதி கலந்துரையாட உள்ளார். ஜப்பானுக்கான விஜயத்தை நிறைவு செய்த பின்னர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பிலிப்பைன்ஸ் பயணமாக உள்ளார். இந்த விஜயத்தின் போது பிலிப்பைன்ஸ் ஜனாதிபதி ஃபெர்டினாண்ட் மார்க்ஸ் ஜூனியரை சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தையை நடத்த உள்ளார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்தாலியின் ரோமை தலைமையகமாக கொண்டு ஐக்கிய நாடுகளின் உணவு மற்றும் விவசாய ஸ்தாபனத்திற்கான அமெரிக்காவின் நிரந்தர பிரதிநிதியான சிண்டி மெக்கெயின் இன்று இலங்கைக்கு விஜயம் செய்கின்றார். இலங்கையுடனான அமெரிக்காவின் அர்ப்பணிப்பு மற்றும் நீடித்த பங்காளித்துவத்தை வலுப்படுத்தும் வகையில் சிண்டி மெக்கெயினின் விஜயம் அமையவுள்ளதாக கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகம் தெரிவித்துள்ளது. இலங்கையை இன்று சென்றடையும் சிண்டி மெக்கெயின் எதிர்வரும் 28 வரை நாட்டில் தங்கியிருப்பார் என்பதுடன் இலங்கையில் அமெரிக்க உணவு உதவி திட்டம் குறித்து விசேட கவனம் செலுத்துவார் என அமெரிக்க தூதரகம் கூறியுள்ளது. கொழும்பிலுள்ள சிரேஷ்ட அரசு அதிகாரிகள் மற்றும் உதவி நிறுவனங்களை சந்திப்பதற்கு மேலதிகமாக இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜோலி சங்குடன் இணைந்து சிண்டி மெக்கெயின் மத்திய மாகாணத்திற்கு செல்ல உள்ளார். இதன்போது பாடசாலைகள், விவசாய ஆராய்ச்சி வசதிகள் மற்றும் சமூக நிறுவனங்களை பார்வையிடும் சிண்டி மெக்கெயின் அமெரிக்க அரசின் நிதியுதவியுடன் முன்னெடுக்கப்படும் மனிதாபிமான உதவி திட்டங்கள் குறித்து ஆராயவுள்ளார். ஐக்கிய நாடுகளின் விவசாய அமைப்புகளான உணவு மற்றும் விவசாய அமைப்பு, சர்வதேச விவசாய அபிவிருத்தி நிதியம் மற்றும் உலக உணவு திட்டம் ஆகியவற்றிற்கு அதிகம் நிதியளிக்கும் நாடாக அமெரிக்கா காணப்படுகிறது. ஹாமில்டன் ரிசர்வ் வங்கியினால் நியூயார்க் நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கை தள்ளுபடி செய்யுமாறு ஸ்ரீலங்கா அரசாங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. கடனை திருப்பிச் செலுத்தாமை தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை தள்ளுபடி செய்யுமாறு ஸ்ரீலங்கா அரசாங்கம் அமெரிக்க நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது என நிதிச்செய்தி நிறுவனமான புளூம்பர்க் தெரிவித்துள்ளது. இலங்கையின் இறையாண்மை பத்திர கொடுப்பனவு உடன்படிக்கையை மதிக்க தவறியதாக தெரிவித்து சர்வதேச கடன் வழங்குநரான ஹாமில்டன் ரிசர்வ் வங்கியினால் இலங்கைக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளது. கடுமையான பொருளாதார நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ள இலங்கை முதல் முறையாக கடனுக்கான தவணையை செலுத்தாத நிலையில் கடன் வழங்கிய நிறுவனமான ஹாமில்டன் ரிசர்வ் வங்கி ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு எதிராக வழக்கு தொடர்ந்திருந்தது. இந்த நிலையில் நெருக்கடியில் உள்ள ஒரு நாட்டின் மீது செல்வாக்கு பெறுவதற்கும் மற்ற வெளிநாட்டு கடனாளிகளை விட முதன்மையான இடத்தை பெறும் வெளிப்படையான முயற்சியாக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் கூறியுள்ளது. ஜூலை மாதம் 25 வரை 250 மில்லியன் டாலருக்கும் அதிகமான இலங்கையின் 5.875% சர்வதேச இறையாண்மை பத்திரங்களை ஹாமில்டன் ரிசர்வ் வங்கி வைத்திருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் முதல் மற்றும் வட்டியை முழுமையாக செலுத்துமாறு ஸ்ரீலங்கா அரசாங்கத்திடம் உத்தரவிடக் கோரி ஹாமில்டன் ரிசர்வ் வங்கி நியூயார்க் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் அடக்குமுறைக்கு எதிராக சோசலிச இளைஞர் ஒன்றியம் முன்னெடுத்த ஆர்ப்பாட்டத்தின் போது இடம்பெற்ற கைதுகள் தொடர்பான ஸ்ரீலங்கா காவல்துறை இன்று விளக்கம் அளித்துள்ளது. காவல்துறை கட்டளைச் சட்டத்தை மீறி சட்டவிரோதமாக ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்ததன் காரணமாக ஆர்ப்பாட்டக்காரர்களை கைது செய்துள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறை இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. புதிய சக்தி, இளைஞர் சக்தி மீண்டும் கொழும்பிற்கு என்ற துணிப்பொருளில் முன்னெடுக்கப்பட்ட இந்த ஆர்ப்பாட்ட பேரணியை கலைப்பதற்கு மருதாணி பகுதியில் வைத்து காவல்துறையினர் கண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொண்டிருந்தனர். அத்துடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 80-க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையின் ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2 பிக்குகள், 4 பெண்கள் மற்றும் 77 ஆண்களும் கைது செய்யப்பட்டவர்களில் அடங்கியுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையின் ஊடக பிரிவு கூறியுள்ளது. சோசலிச இளைஞர் ஒன்றியத்தின் தேசிய அமைப்பாளர் எரங்க குணசேகரவும் நேற்று கைது செய்யப்பட்டிருந்தார். போராட்டக்காரர்களை கலைந்து செல்லுமாறு பல தடவைகள் எச்சரித்ததாகவும் இந்த எச்சரிக்கைகளை மீறி ஆர்ப்பாட்டக்காரர்கள் பேரணியை தொடர்ந்ததாகவும் காவல்துறை கூறியுள்ளது. பொது மற்றும் தனியார் சொத்துக்களுக்கு சேதம் ஏற்படுத்தும் அபாயம் இருந்ததாலும் உயர் பாதுகாப்பு வலயங்களுக்குள் பிரவேசிக்கும் அபாயம் இருந்ததாலும் ஆர்ப்பாட்டத்தை கலைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேலும் குறிப்பிட்டுள்ளனர். இத்துடன் இன்றைய செய்தி நேரம் நிறைவுக்கு வருகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.